ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க சல்மான். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கும்பகோணம். கும்பகோணத்துக்கு ஃபேமஸ் வந்து டிகிரி காஃபி தான். கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லி உலகம் ஃபுல்லா பல இடத்துல கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லி நிறைய ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா கும்பகோணத்துல தான் கும்பகோணம் டிகிரி காஃபி ஃபேமஸ். இப்போ நம்ம போறது வந்து ஸ்ரீ மங்களாம்பிகா விலாஸ். இது வந்து 1914 ஓபன் பண்ண ஒரு ஹோட்டல். இப்போ வரைக்குமே அந்த ஹோட்டல் அதே இடத்துல அதே செட்டப்ல வச்சிருக்காங்க. ஒரிஜினல் கும்பகோணம் டிகிரி காஃபியே கொடுக்குறாங்க இப்பவும். சோ இன்னைக்கு நம்ம அங்கதான் போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சல்மான் 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 இதா சார் சல்மான் கான் கட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையவே அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. தி ஹிந்துவில் அவார்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அவல் அவார்ட்ஸ், ஸோ தி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட் 100 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஆனந்த விகடன், சென்னை ஃபர்ஸ்டோட ஃபுட் விளாகில் வந்து இது வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது இந்த இடம், ரொம்ப கிராண்டாலாம் இல்லை. ஸோ கிளாசிக்காக இருக்கிறது எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டோம் இங்கே. இந்த ஹோட்டலுக்கு வந்து ஸ்ரீ மங்களாம்பிகா விலாஸ்னு பேர். 107 வருஷமாக ஒரே இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காஃபி. டிகிரி காஃபி வந்து இப்போ வேர்ல்டில் நிறைய இடத்துல வந்துருச்சு. நம்ம கும்பகோணம் டு சென்னை போகிற வழியிலேயே ஒரு 10 டிகிரி காஃபி கடை இருக்கும். ஆனால் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஹோட்டலில் தான் அந்த கண்டே பிடிச்சிருக்காங்க கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிற விஷயத்தையே. இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து நிறையவே இருக்குது அந்த டிகிரி காஃபி பற்றின விஷயங்கள், அது அப்புறம் பார்ப்போம். இந்த ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணவங்க பேர் வந்து ஹரிஹர ஐயர். இன்னொரு ஹோட்டல் இதே மாதிரி கும்பகோணம் டிகிரி காஃபி இருந்திருக்கு 100 வருஷத்துக்கு முன்னே இருந்திருக்கு. அது பேர் வந்து அவங்க அதை கண்டுபிடிச்சவங்க பேர், அதாவது அதை ஓப்பன் பண்ணவங்க பேர் வந்து பஞ்சமி ஐயர். ஸோ இப்போ அந்த பஞ்சமி ஐயர் ஹோட்டல் வந்து இப்போது அவைலபிளாக இல்லை. இப்போது ஒரே ஹோட்டல் கிளாசிக்காக அந்த டேஸ்ட்டில் கொடுக்குற ஒரே ஹோட்டலாக இருக்கிறது வந்து ஸ்ரீ மங்களாம்பிகா விலாஸ் மட்டும்தான். இப்போ நம்ம அந்த டிகிரி காஃபி போடுறவங்களையும் நம்ம நேராக மீட் பண்ணி அது அவங்க எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க. ஓகேண்ணா, மற்ற காஃபிக்கும் இதுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படியே? ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே சூடாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காஃபி. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே பசும்பாலில் போடுறாங்கன்னா இது வந்து தண்ணி கலக்கவே மாட்டாங்க அந்த பாலில். அந்த காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க அப்படியே அந்த பசுபாலை எடுத்து வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போகிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த டிகிரி காஃபியோட வேர்ல்டு வைடு எங்கே போனாலும் ஒரிஜினல் டிகிரி காஃபி குடிக்கணும்னா அந்த பாலில் வந்து தண்ணி கலந்துருக்கவே கூடாது. இது வந்து நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத டைப்பில் ஒரு காஃபியாக இருக்குது இது. ஏன்னா நம்ம நிறைய காஃபி குடிச்சிருக்கோம், ஃபில்டர் காஃபி நிறைய டைப் காஃபி குடிச்சிருக்கோம். ஆனால் இந்த காஃபி வந்து அதோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. மிக்சிங்னு சொல்லுவாங்க, அந்த மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தப்போவே எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்டே அவங்க அதோட ட்ரெடிஷனை காட்டுது. ஏன்னா நாங்கள் வந்தப்போ கேட்டோம் இந்த மாதிரி யூடியூப் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி, ரொம்பவே அவங்க கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் வரப்போ எங்களை வெல்கம் பண்ணாங்க ஒரு லேடி, அதை நாங்கள் கேஷுவலாக விட்டுட்டோம், நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். அவங்கள்ட்ட போய் மறுபடியும் போய் நீங்கள் எங்களை வெல்கம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் அது நேச்சுரலாக இருக்காது, நாங்கள் மறுபடியும் விட்டுட்டோம். ஆனால் இந்த டிகிரி காஃபியை குடிக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் இது ஏன் ஸ்பெஷல்னு.
இங்கே இந்த சைடு கும்பகோணம் வரவங்க கண்டிப்பாக இதோட அட்ரஸ் நான் லிங்க்கில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு சொல்லும் இதோட ட்ரெடிஷனை. ஏன்னா 107 வருஷமாக ஒருத்தங்க டிகிரி காஃபி, அதாவது ஒரு ஒரு காஃபி கம்பெனி நடத்துகிறாங்க, அதாவது காஃபி ஷாப் வச்சுருக்காங்கன்னா அதோட ட்ரெடிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆ, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு தான் வாங்கணும், நானும் ஒரு தான் பிடிச்சோம். ஸோ வேர்ல்டு வைடு காஃபிக்கு ஃபேமஸ் வந்து இந்த டபரா டபரா கிண்ணம் தான். ஸோ அதே ட்ரெடிஷன் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போலாம் வந்து நம்ம காஃபி குடிக்கணும்னு சொன்னால் கும்பகோணம் டிகிரி காஃபினே சொல்லி இவ்வளோ பெரிய பேப்பர் கப்பில் தான் கொடுக்குறாங்க. அது வந்து பேர் வைக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த இடத்தோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து கும்பேஸ்வரர் சன்னதிக்குள்ளே இருக்குது. அந்த கோயிலுக்கு உள்ளே போகிற சன்னதியில் வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. ஏன்னா நிறையா இந்த நேம் வச்சு ஃபேக் பண்ணுறாங்களாம் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒரிஜினலில் வச்சு எப்பயுமே இந்த மங்களாம்பிகா விலாஸுங்கிறப்போ மங்களாம்பிகை விலாஸ்னு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் இந்த இடத்தோட பேர் வந்து மங்களாம்பிகா விலாஸ், கும்பேஸ்வரர் சன்னதி உள்ளே இருக்குது. போகிற வழியில் அந்த கும்பேஸ்வரர் கோயில் போகிற வழியில் அந்த சன்னதிக்குள்ளே இருக்குது. அட்ரஸ் வந்து கரெக்டாக பார்த்து இதுக்கு வாங்க. ஏன்னா ட்ரெடிஷன் மாறக்கூடாது. ஏன்னா மற்ற ஹோட்டல்னால் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும், அங்கே போய் நீங்கள் வேஸ்ட்டாக ஏமாற வேணாம். அதே மாதிரி இந்த ஹோட்டலில் நம்ம காஃபி குடிக்கிறப்ப சொல்லியிருந்தேன், பசும்பால், பியூர் பசும்பாலில் போடுறாங்கன்னு சொல்லி. இன்னொரு இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அந்த பசும்பாலை வந்து காய்ச்சி வைக்க போகிறதில்ல. நம்ம இப்போ நாங்கள் ரெண்டு காஃபி கேட்டோம், ரெண்டு காஃபி கேட்குறப்போ அந்த டயத்தில் தான் அந்த ரெண்டு பேருக்குள்ள பசும்பாலை காய்ச்சிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். ஏன்னா மற்ற டீ கடை, ஹோட்டல்ஸ், காஃபி ஷாப் எல்லாத்துலேயுமே ஒரு 10 லிட்டருக்கு பால் வந்து காய்ச்சியே இருக்கும், அது பாயில் ஆகிட்டே இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. அந்த டயத்தில் எத்தனை காஃபி, ஒரு 10 காஃபி கேட்டாங்கன்னா 10 காஃபிக்குள்ள பாலை அந்த டயத்தில் தான் காய்ச்சிறாங்க. இது வந்து ஒரு 8:00 மேலே அந்த பசும்பால் முடிஞ்சு, அன்றைக்குள்ளே ஸ்டாக் முடிஞ்சுன்னா காஃபி நாட் அவைலபிள். ஸோ இது வந்து லிமிட்டெட் ஸ்டாக் தான். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எனக்கு கொஞ்சம் இயர்லியாக வாங்க. இப்போ ஈவினிங் நாங்கள் ஆக்சுவலி நீங்கள் 8 மணிக்கு மேலே வந்தோம். ஆக்சுவலி இங்கே நல்ல நேரம் நீங்கள் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தோட அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இந்த ஹோட்டலில் நீங்கள் வரணுனாலே ரெண்டு சைடு வந்து நிறைய கடைகள் இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஜாமான்கள், அந்த கத்தி அருவாள் விற்கிறது, அந்த புக்ஸ் இருக்கும், நிறைய கடைகளை தாண்டி தான் வருவீங்க. இந்த கடைகளுக்கு வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய விசிட் பண்ணுங்கள். இந்த இது வந்து ஸ்விக்கியில் கூட கிடைக்குது. ஸ்விக்கியில் கூட இந்த ஹோட்டலோட திங்ஸ்லாம் கிடைக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த எபிசோட் சார், தேங்க்யூ. ஒன் மோர் சொல்லுமா?